நண்பா, போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு செய்திகள். போக்குவரத்து துறையில் காலிப்பிடங்களை நிரப்பக்கோரி ஆர்ப்பாட்டம், மேலும் பல்வேறு தகவல்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். கோவில்பட்டியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் சனிக்கிழமை ஈடுபட்டனர். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும். திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த ரூபாய் 15,000 கோடியை திருப்பித் தர வேண்டும். நிலுவையில் உள்ள ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள 100 பணிமனைகள் முன் இம்மாதம் 24ஆம் தேதி போராட்டம் தேதி காலை 10 முதல் 25ஆம் தேதி காலை 10 மணி வரை 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து கோவில்பட்டியில் உள்ள போக்குவரத்து பணிமனை முன் சனிக்கிழமை நடைபெற்ற வாயிற்கூட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு சிஐடியு போக்குவரத்து கிளைத் தலைவர் கருப்பசாமி தலைமை வகித்தார். செயலர் தங்கப்பு முன்னிலை வகித்தார். சம்மேளனத்துக்கு உறுப்பினர்கள் பாலசுப்ரமணியன், சிவக்குமார், மார்க்சிஸ்ட் நகரச் செயலர் சீனிவாசன், ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன், ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர் முருகானந்தம், மாரியப்பன் ஆகியோர் பேசினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிடப்பட்டது. பொருளாளர் ராமசாமி நன்றி கூறினார். இன்னும் 3 மாதத்தில் காலிப்பிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சரும் கூறியுள்ளார். இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.